சரி, இன்னும் எதுக்கு இவ்வளவு இங்க வச்சிருக்க? அவ வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? காரணம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேச்சு. நீ இவ்வளவு வீட்டோட வச்சு இவ்வளவு செலவு பண்ணி பாக்குறதுல ஒரு ரீசன் இருக்கு. இவ்வளவு வச்சுதான் பிரபுவோட லைஃப்லயே விளையாட போறேன். எப்படி? அவனுக்கு தான் இவ தங்கச்சியோட கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? கல்யாணம் பண்ணது தங்கச்சினாலும் லவ் பண்ணது அக்காவை தானே. உயிரினும் மேலான காதல், அந்த காதல் இன்னும் அவனுக்குள்ள இருக்குல்ல, அதை வச்சுதான் விளையாட போறேன். இங்க அடிச்சா இங்க வீக்காகும். குடும்பத்தில் குழப்பம் இருந்தா பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது, ஆட்டோமேட்டிக்கா அவன் கம்பெனி டவுன் ஆகும். இதெல்லாம் நடக்கணும்னா இவ சீக்கிரமா கண்முழிக்கணும். முழிச்சிருவா? முக்கியமான விஷயத்த மறந்துட்டு போறமே. சொல்லுங்க. நான் இப்பதான் பார்த்தேன். ஐயோ, நம்ம வீட்டோட ப்ராப்ளம் சொல்லி வருதே, அது கண்ணுல அல்வாவும் பூவும் பட்டுச்சு. ஆமாமா, கரெக்ட் தான். சரி, நான் அனுப்பி வைக்கிறேன். சரி, சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன, என் பொண்டாட்டி பார்த்ததும் மாப்பிள்ளை இதை ஒழிச்சு வைக்கிறானே, என்னவா இருக்கும்? என்னடா ஒரு மாதிரி திருத்தரன முழிக்கிற? நானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல, என்னடி பாரு, ஒரு மாதிரியாவே இருக்கான்ல. நல்லா தானே இருக்கான்? இல்லம்மா, இதுக்கு முன்னாடி இவன் பேசினது ஒரு மாதிரி அப்நார்மலா இருந்துச்சு. யார்? நான்? டேய், குடிச்சிருக்கியாடா? நான்சென்ஸ், நான் டீ டோட்லர். என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்ட நீ? ஏதா ஸ்மெல் வந்துச்சா? நான் குடிச்சிருக்கேனமா? இல்லடா. டேய், அவ தான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கலட்ட பண்ணிட்டு இருப்பா. அவ கேக்குறான்னு நீயே ஊதி காட்டுற பாரு. ஐயோ, சரி சரி வா. எங்கம்மா? என்னோட டேப்லெட்ஸ் எல்லாம் உங்க அப்பா எங்கேயோ எடுத்து வச்சுட்டு போயிட்டாருடா. எங்கன்னே தெரியல, கொஞ்சம் வந்து தேடி எடுத்துக்கொடுவா. நீ போமா, நான் தேடி எடுத்துட்டு வரேன். நீ வா. இல்லம்மா, நான் சொல்றது கேளுமா. இல்ல இல்ல, நீ கையோட வா. ஆமாடா வா. இல்ல, என்னமோ தப்பு நடக்குது. மாப்பிள்ள ஏதோ ஒளிச்சு வச்சானே, என்னவா இருக்கும்? என்னது, மல்லிகைப்பூ அல்வா? ஓ, இதெல்லாம் வேற நடக்குதா? நம்ம முன்னால எலியும் பூனையுமா இருந்துட்டு ரூமுக்குள்ள வேற நடக்குதா? மாப்பிள்ள,
இந்த மல்லிகைப்பூவும் அல்வாவும் இன்னைக்கு எனக்கு தான். எவ்வளவு நாளாச்சு என் ஹனி பேபிக்கு மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கி கொடுத்து. இதை நானே வாங்கி கொடுத்தா சொல்லி இன்னைக்கு அசத்திர வேண்டிதான். மல்லிகைப்பூ அல்வா ஐடியாவை மார்னிங் தான் தம்பி பிரபுவுக்கே நம்ம கொடுத்தோம். கவிதா என்னடான்னா ஈவினிங் ஃபோன் பண்ணி மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டுவான்னு ஆசையா சொல்றா. ஒருவேளை பிரபு கிட்ட பேசுறத ஒட்டு கேட்டிருப்பாளோ? சாச்சா இருக்காது, அவ ஆசையா தான் சொல்லியிருப்பா. பிரபு வரானே. என்ன அண்ணன் நம்மள மாதிரியே சிரிக்கிறான்? என்னண்ண ஒரு மாதிரி முழிக்கிற? ஒண்ணு இல்லையே, ஏதோ இருக்க. சின்ன வயசுல இருந்து என் மொழி அப்படிதான், உனக்கு தெரியாதா என்ன? ஆ தெரியும் தெரியும் தெரியும், அதான் கேட்டேன். அப்புறம் சார் கையில என்ன? ஒண்ணு இல்லையே. ஐ ஒண்ணு இல்ல. அந்த கையில இது ஒண்ணு இல்லையே. ஐ அண்ணா சின்ன வயசுல நீ இப்படிதானே ஏமாத்த ட்ரை பண்ணுவேன், அப்பவே நான் ஏமாற மாட்டேன். இன்னும் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்க. ரெண்டு கையும் காட்டுன காட்டுன. ஏன்ன? ஏன் இல்ல, கவிதா ஆசையா கேட்டா அதுக்கு இன்னொரு நாள் வாங்கி கொடு. எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? நான் இதை வச்சுதான் எப்படியா சமாதானப்படுத்தலாம்னு ஒரு பிளானோட வந்தேன். காலையில மொக்க ஐடியா, சின்ன புள்ளத்தனமா இருக்குன்னு சொன்னேன். இப்ப மட்டும் அல்வா கொஞ்சம் சண்டை போட்டு நிக்கிற. அது எனக்கு தெரியாதுண்ணே, இப்ப எனக்கு அது வேணும், கொடுண்ணே. இதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டா அன்னைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஹலோ அண்ணி, ஆசையை கேட்டா நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும். ஏய் காசு கொடுத்தாண்டா வாங்கினேன், சும்மா எங்கட கடையில அல்வா பூலாம் கொடுக்குறானுங்க. சின்ன வயசுல என்ன ஏமாத்தின மாதிரி இப்ப என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? நான் சின்ன வயசுல ஏமாற மாட்டேன், இப்ப ஏமாறுவனா? இது நான் வாங்கிட்டு வந்தது. ஏய் ப்ராமிஸா, இது நான் வாங்கிட்டு வந்ததுடா. இன்னும் நீ அந்த பொய் சத்தியம் பண்றதை விடலையா? சின்ன வயசுல உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? பொய் சத்தியம் பண்ணா சாமியும் கண்ணை குத்தும் சொல்லியிருக்கேன்ல. ஒழுங்கா அது கொடுத்துருண்ணே. ஏய் பிரபு, சத்தியமா அது நான் தானே வாங்கிட்டு வந்தேன். திரும்ப திரும்ப பொய் சொல்லாதே, அப்புறம் சாமி ஒரு ரெண்டு கண்ணையும் குத்திரும். குடுண்ணே. டேய் நான் தான் வாங்கிட்டு வந்து சொல்றேன்ல. டேய் முழிக்கிறது பாரு, சொந்தமா வாங்கின மாதிரி. நான்சென்ஸ். ஏய் ஏய் நான் நிஜமாவே சொந்தமா தான்டா வாங்கினேன். பொய் சொல்லாத பொய் சொல்லாதன்னு சொல்லி கடைசியில கையில இருந்த பூவை உள்ளவங்க பிடிக்கிட்டு போயிட்டானே. சரி ஓகே, தம்பி தானே, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவன். கவிதாவுக்கு என்ன பதில் சொல்றது? சமாளிச்சுக்கலாம். அனி அனிதா குட்டி, என் செல்ல குட்டி. என்ன? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்ன? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் தோணிருக்க போல இருக்கு. என்னமா அப்படி பாக்குற? இதுக்கு பின்னால ஒரு கதையே இருக்கு. என்ன? பிரபுவுக்கும் அந்த குப்பத்துக்காருக்கு இடையில நீ பத்த வச்சில, அது பெருசா பத்திக்கிச்சு போல இருக்கு. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பிரபு தான் இந்த மல்லிகைப்பூவையும் அல்வாவையும் வாங்கிட்டு வந்தான். அப்ப கூட நீ வாங்கிட்டு வரல, அத நான் எடுத்து வந்துட்டேன். இப்ப எப்படி பிரபு அவளை சமாதானப்படுத்துவான்? அவங்களுக்குள்ள சண்டை எப்படி சரியாகும்? எப்படி என்னோட மாஸ்டர் பிளான்? என்ன மூஞ்சி மாறுது? என்ன சக்தி? கல்யாணத்தை நிறுத்திடல்ல. எப்படி? என்னது
சீப்பு. இத வச்சு என்ன பண்ணலாம்? தலை சீவலா? யாருடைய சீப்பு தெரியுமா? யாருது? மாப்பிள்ளையோட சீப்பு. இப்ப சீப்பத்துக்கு நான் ஒளிச்சு வச்சிட்டேன்னா மாப்பிள்ள எப்படி தலைவாறு வேற, எப்படி தாலி கட்டு வேற? பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்ப வச்சே முடிச்சேன் பாத்தீங்கல்ல. நீ பண்ணது சீப்ப விட சீப்பான ஐடியாவா இருக்கு. மல்லி போய் எடுத்துட்டு வந்தா அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்களா? ஹால பாரு. பிளான் ஏ சொதப்பிடுச்சு, பிளான் பி போவோம். சரி விடுமா, எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அதுக்கு என்ன செய்ய முடியும்? மல்லிப்பூவை நீ வச்சுக்கோ, அல்வாவை நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, முடிஞ்சா இதையும் நீயே வச்சுக்கோ. மல்லிப்பூவை நான் எப்படி வச்சுக்க முடியும்? இப்ப உனக்கு அதான் பிரச்சனை இல்ல? இப்ப கூட நீ எப்படி வச்சுக்கணும் தான் யோசிச்சுட்டு இருக்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. பா, நான் தூங்கணும். பிரில்லியண்டான ஐடியா நினைச்சு பண்ணா இவ நம்மளை கழுவி கழுவி ஊத்துறாளே. எங்க தப்பு நடந்துச்சு? ரெண்டும் வேஸ்ட் ஆயிடுச்சு. கை கிட்டுனது வாய் கிட்டல. இனிமே என்ன பண்றது? இன்னும் என்ன பண்ற? போய் தூங்கு போ. ஒண்ணும் இல்லம்மா, சும்மா சும்மா உட்காந்துக்கிட்டேன். ரொம்ப கேவலப்படுத்துறாளே. டன் டடை ஃப்ளவர் அல்வா. இன்னைக்கு எப்படியாவது இவங்களை அசத்திடலாம். என்ன திரும்பிக்கிட்டாங்க, என்ன பண்றது? ஏங்க, நான் உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன ரியாக்ஷன் இல்லை? சரிங்க, நீங்கள் என்னன்னு கூட சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேனாவது பார்க்குறீங்களா? அதை பார்த்த உடனே உங்க கோவம்லாம் பறந்து போயிடும். ப்ளீஸ்ங்க. டன் டடை டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட். இது மல்லிகைப்பூ அல்வா. இது எதுக்கு வாங்கிட்டு வருவாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆ தெரியும், தெரிஞ்சதை வாங்கிட்டு வந்திருக்கேன். எது வாங்கிட்டு வருவாங்க? ஆக்சுவலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்து பேசாம இருந்தா ஒய்ஃபை சமாதானப்படுத்துறதுக்காக ஆல் ஹஸ்பண்ட்ஸ் ஒரு எவர்கிரீன் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து கூல் பண்ணுவாங்களாம். அந்த ப்ராடக்ட் தானே இது, கரெக்டா? நீங்களும் சமாதானமாய் சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அம்மா, உனக்கு இந்த ஐடியாவை யார் கொடுத்தா? ஆக்சுவலி நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன். அந்த ரிசர்ச்ல எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கைஸும் இந்த ப்ராடக்ட் தான் ஆப் பண்ணாங்க. அவங்க கொடுத்த ஐடியா தான் இது. எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? பாரா பாத்தீங்களா, திரும்பவும் சிரிக்கிறீங்க. அப்ப சமாதானம் ஆயிட்டீங்க தானே? எஸ் குடு. அம்மா, போட்டுடலாம். அப்புறம் இந்த அல்வா என்ன பண்றது? அல்வாவை அப்பா போட்டோக்கு படையல வச்சிருவோம். இட்ஸ் அமேசிங் ஐடியாங்க. ஏங்க, அப்ப நீங்க சமாதானம் ஆயிட்டீங்களா? அப்பா, எனக்கு இது போதுங்க. ஐ அம் வெரி வெரி ஹாப்பி.
மே ஹெல்ப் யூ? என்ன பண்ண போறா? ஹெல்ப் பண்ண போற. எப்படி? வெயிட். மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா? ஹலோ பிரதர். என்ன பிரதர் தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தியானம் பண்ணிட்டு இருக்கேன். தியானமா? ஓகே ஓகே, பண்ணுங்க பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். என்ன? இருங்க அதை உட்காந்து சொல்றேன். அண்ணா, நீ இந்த மல்லிகைப்பூ அல்வா மேட்டர் பத்தி சொன்னல, அப்ப நான் உன்னை நம்பவே இல்லை. ஆனா எங்க ஆபீஸ் செக்யூரிட்டி அது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னான். அப்பதான் நான் அதை யோசிச்சு பார்த்தேன். இது ஏன் நம்ம ட்ரை பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். அதை ட்ரை பண்ணி பார்த்தா இட்ஸ் எ சக்சஸ்ஃபுல் கான்செப்ட்னே. எஸ் சம் ஐடியானே. சரி விடு, நீயாவது ஹாப்பியா இருந்தியே அது போதும். ஐ அம் சம் ஹாப்பினே. அண்ணா, இந்த சீனை உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்களேன். அல்வாவும் மல்லிகைப்பூவோட உள்ள போனதும் இன்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏய், அதெல்லாம் எங்கிட்ட சொல்லக்கூடாதுரா, பேசாமடுறா. ஏன் சொல்லக்கூடாது? நான் சொல்லுவேன். ஏய், எதை யாருக்கிட்ட சொல்றதுன்னு ஒரு விவசாயி இல்லையாடா. நீ என்னோட வயசுல சின்னவன், எனக்கு தம்பி தான். அதுக்குன்னு சின்ன தம்பி பிரபு மாதிரி பிஹேவ் பண்ணாதரா. இதெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாதுரா. அண்ணா, ஏன்னா சொல்லக்கூடாது? நான் சொல்லுவேண்ணே, நீ பிரதர் இல்ல. ஏய், சொல்லக்கூடாதுரா, சொல்லக்கூடாதுரா. ஏன் சொல்லக்கூடாது? அதெல்லாம் சொல்லலாம். ஏய், சொல்லக்கூடாது சொன்னா கேட்க மாட்டேன் நீ. நான் சொல்வேண்ணா, நான் சொல்வேன். நான் கேட்க மாட்டேன், காதை பொத்திப்பேன். நீ காதை பொத்திக்கிட்டேன்னா நான் எடுத்து வந்து சொல்வேன். ஐயோ, நான் மல்லிகைப்பூ அல்வாவும் எடுத்துட்டு போனேன். ஐயோ, அதை பார்த்த உடனே அவங்க பயங்கர ஹாப்பி ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷி இஸ் வெரி ஹாப்பி. அப்பதான் மல்லிகைப்பூவும் அல்வாவோட அருமை எனக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? போதும்டா, சொல்லக்கூடாதுரா. என்னண்ணே, இப்பதான் நம்ம இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷனுக்கே போயிட்டு இருக்கோம், நீ இதை கேட்கணும். வேறடா, போதுடா. அண்ணா இருண, அந்த பூ எடுத்துட்டு போய் அவங்க அப்பா படத்துக்கு போட்டாங்க. பாத்தியா, நீயே இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்ட. நான் இப்ப அடுத்தது சொல்லவா? அடுத்தது சொல்றதெல்லாம் இருக்கட்டும். மல்லிகைப்பூ எடுத்துட்டு போய் போட்டோக்கு போட்டீங்களா? எஸ்ண்ணே. அப்ப அல்வாவை என்னடா பண்ணீங்க? அங்கதான் இருக்குது ட்விஸ்ட். அந்த அல்வாவை என்ன தரமா பண்ணாங்க? அதை எடுத்து அப்பாவுக்கு படையெல்லாம் படைச்சிட்டாங்க. அத காலையில காக்காக்கு வச்சிருவாங்க. காக்காய்க்கு அல்வாவை? டேய், இந்த உலகத்திலேயே காக்காவுக்கு அல்வா கொடுத்த முத குடும்பம் நம்ம குடும்பம் தான்டா. ஆமால, எஸ் போடு போடு. மல்லிகைப்பூவையும் பிடிக்கிட்டு போன, மல்லிகைப்பூவையும் அல்வாவையும் கொண்டு போய் ஓன் பொண்ணாட்டு கையில கொடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்க போயிட்ட. அத ரெண்டுத்தையும் உன் கையில கொடுத்துட்டு நான் தூங்காம நடுகால உட்கார்ந்து இருக்கிறடா. ஐயோ, எல்லாம் போச்சு.